ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்களோட பாரிஸில் எங்களோட ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போன டெஸ்டினேஷன் தான் வந்து ஸ்விட்சர்லேண்ட். எங்களோட ஐட்னரியில் ஸ்விட்சர்லேண்ட் வந்து நாங்கள் ஒரு 2 days ட்ரிப்பாக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்விட்சர்லேண்டில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பாரிஸ் டு ஸ்விட்சர்லேண்ட் நாங்கள் வந்து ஒரு 7 hours ட்ரெயின் ஜேர்னி வந்து எடுத்திருந்தோம். பிகாஸ் ஃப்ளைட்ஸ் விட இதுதான் எங்களுக்கு வந்து மோஸ்ட் சீப்பஸ்ட் அண்ட் கன்வீனியன்ட், பிகாஸ் நம்ம லக்கேஜ்லாம் கேரி பண்ணுறதுனால. நாங்கள் வந்து ஸ்விட்சர்லேண்டில் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து லூசர்ன் தான். பிகாஸ் நாங்கள் வந்து ஸ்விட்சர்லேண்டில் மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸான டிட்லிஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு லூசர்ன் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. நீங்கள் இன்னும் நிறைய பிளேசஸ் போகிறீங்க ஸ்விட்சர்லேண்ட்னா, நீங்கள் ஜூரிச்சில் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்கள் லூசர்ன் சிட்டி வந்து அரௌண்ட் ஆஃப்டர்நூன் டைம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஹோட்டல் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு நாங்கள் லூசர்ன் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வெளியிலே வந்து பஸ் ஸ்டாப்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த சிட்டி வெரி வெல் கனெக்டட், நம்மளுக்கு பஸ்ஸஸ் இருக்கும், ட்ராம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து லூசர்ன் சிட்டி சென்டர் போயிட்டோம். பிகாஸ் அங்கே தான் வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கிறதுனால நாங்கள் அங்கே வந்து ஃபஸ்ட்டு போயிட்டோம். அண்ட் இந்த சிட்டி வந்து ரொம்ப குட்டியாக இந்த மூவிஸ்லலாம் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 to 10 minutes நம்ம எல்லா ஸ்பாட்ஸுமே வந்து ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி இருந்தது. பட் பாரிஸ் வந்து ரொம்ப வேஸ்டான சிட்டி. ஒரு மெட்ரோக்கே நம்ம வந்து ஒரு 1/2 kilometer நடக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அது ரொம்ப ஹாப்பனிங்கான சிட்டி. நம்ம நைட்டு 12 மணிக்கு போனால் கூட அங்கே வந்து எப்பயுமே க்ரௌடு இருக்கும். பட் ஆனால் சேஃப்டி கன்சர்ன்ஸும் நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 8 PM வந்து எல்லா ஷாப்ஸுமே வந்து க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் சீக்கிரமே இந்த ஊர் வந்து அமைதியாயிடுற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமிங்காக இருந்துச்சு அந்த ஸ்டே எங்களுக்கு. இந்த லூசர்ன் சிட்டி எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இது ஒரு ரிட்டையர்மெண்ட் சிட்டி அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் 10-15 years கழித்து இந்த சிட்டிக்கு கண்டிப்பாக ரீவிசிட் பண்ணணும்ன்ட்டு நாங்கள் இப்போயே வந்து முடிவு பண்ணிட்டோம். அந்த அளவு எங்களுக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸும் நாங்கள் வந்து இந்த சிட்டியில் பார்த்தோம். பட் இவ்வளோ சூப்பரான சிட்டியில் கண்டிப்பாக ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த சிட்டி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நாங்கள் போன யூரோப் ஃபுல் ட்ரிப்லே வந்து இந்த லூசர்ன் சிட்டி தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் சிட்டி அப்படின்னே சொல்லலாம். லூசர்னில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சஜஸ்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த லூசர்ன் லேக் க்ரூஸ். ஸோ இந்த லேக் வந்து ரொம்ப பெருசு. நம்ம வந்து இந்த லேக் க்ரூஸே வந்து ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணி நியர்பை சிட்டிஸ் கூட போக முடியும். பட் நாங்கள் வந்து ஒரு 1 hour ஒரு லேக் க்ரூஸ் பேக்கேஜ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதில் நாங்கள் என்னென்னலாம் வந்து பார்த்தோம் அப்படின்றது இப்போ பாருங்கள் வீடியோவில். நாங்க இந்த லேக் க்ரூஸ் வந்து ஈவினிங் அரௌண்ட் ஒரு 6:30 PM மாதிரி போயிருந்தோம். அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வியூ எல்லாமே. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது ஒரு 10% அப்படின்னு தான் சொல்ல முடியும். நேரில் பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இந்த மூவிஸ்லலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஹட் டைப் ஹவுசஸ், வேலீஸ் அண்ட் நிறைய ஹோட்டல் ஸ்டேஸ்லாம் கூட இருந்தா மாதிரி தெரிஞ்சுது. இந்த க்ரூஸில் போகும்போதே நம்ம வந்து நிறைய ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த லூசர்ன் சிட்டியில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வெளியிலே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்னோ கேப் மவுண்டன் வந்து தெரியும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சிட்டி இது. உங்களுக்கு பார்க்குறப்ப வந்து அவ்வளோ கிளைமேட் வந்து கோல்டாக இருக்க மாதிரி தெரியாது. பட் கண்டிப்பாக நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவு ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருந்தது. இந்த 1 hour க்ரூஸ் வந்து எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு 10 minutes நாங்கள் வந்து போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது. நீங்கள் கண்டிப்பாக லூசர்ன் போகிறீங்கன்னா இந்த போட் க்ரூஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஸ்விட்சர்லேண்ட்லேயே நாங்கள் மெயினாக நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, நிறைய இந்தியன் டூரிஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சுது.
இதுதான் ரிகி காக் ரயில்வேல. நாங்கள் லூசன் லேக் க்ரூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சிட்டி சென்டர் நம்ம பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கிற இந்த சேப்பல் பிரிட்ஜ் வந்து பார்க்கறதுக்கு வந்தோம். பிகாஸ் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு நார்மல் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் மாதிரி தான் நம்ம வந்து நடந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் 16th செஞ்சுரியில் வந்து இது கட்டியிருக்காங்க. ஸோ அதனால இதுவும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து ஈவினிங் வந்து லூசன் சிட்டி வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஈவினிங் சன்செட் டைம் அப்போ இந்த சேப்பல் பிரிட்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நீங்க இப்ப அந்த சிட்டியோட சன்செட் வியூ தான் வந்து பாத்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நாங்கள் சுவிட்சர்லாண்டில் போன பிளேஸ் வந்து மவுண்ட் டிட்லிஸ். சுவிட்சர்லாண்ட் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து ஒரு பக்கெட் லிஸ்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவு இம்பார்ட்டண்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி போகிறோம். அண்ட் இந்த மவுண்ட் டிட்லிஸ்க்கு வந்து நம்ம லூசன் ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 hour ட்ரெயின் ட்ராவல் பண்ணி ஏஞ்சல்பர்க் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் போனோம். அங்கே தான் வந்து மவுண்ட் டிட்லிஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இங்கே சுவிட்சர்லாண்டில் வந்து ட்ரெயின் ஜேர்னிஸ் ப்ரிஃபர் பண்ணுற தான் பெஸ்ட். பிகாஸ் நம்ம அந்த ட்ரெயின் ஜேர்னிலே வந்து அந்த ஊரே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பிகாஸ் நம்ம போகிற அந்த 1 hour ஜேர்னியில் வந்து நிறைய குட்டி குட்டி வில்லேஜஸ் வந்துச்சு, அழகான ஹவுசஸ் வேலிஸ் எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் குட்டி ஸ்ட்ரீம் மாதிரியும் வரும், லேக்ஸ் அதெல்லாம் இருந்தது. அண்ட் அந்த 1 hour ட்ரெயின் ஜேர்னியே வந்து அவ்வளோ சீனிக்காக இருந்தது. நம்ம நிறைய மூவிஸில் வந்து சாங்ஸில் வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி பிளேசஸ்லாம். ஸோ இந்த சைடில் இருந்த வில்லேஜஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் மாதிரி தான் இருந்தது. யூரோப் ஃபுல்லாகவே நான் நோட்டீஸ் பண்ணது வந்து இந்த ட்ரெயின் டைமிங்ஸ்லாம் வந்து ரொம்ப பங்க்சுவலாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் சுவிட்சர்லாண்டில் நம்மளுக்கு அந்த 1 or 2 minutes டிலே கூட இருக்காது. நம்மளுக்கு 8:30 அரவுண்ட் 8:29 நம்மளுக்கு டோர்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், நம்ம அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரே ஆக முடியாது. ஸோ அந்த அளவு வந்து ஆன் பாயிண்ட் வந்து இங்கே டைமிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏஞ்சல்பர்க் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்த உடனே நம்ம அந்த மவுண்ட் டிட்லிஸோட பேஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு 1 kilometer நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே என்டர் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கேபிள் கார்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம எதில் வேணாலும் ஏறிக்கலாம். அண்ட் நாங்கள் வந்து இந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் லெவல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் க்ரீனரியாக தான் இருந்தது. பிகாஸ் நாங்கள் போனது சம்மர் டைம்ன்றதுனால. பட் அங்கேருந்து ஒரு லேக் வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு அப்புறமாவே வந்து ஃபுல்லாகவே ஸ்னோயி ஏரியாஸ் தான் வந்து வரும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லே வந்து ஒரு ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறைய ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ், ஸ்லெட்ஜிங் அண்ட் ஸ்கீயிங்லாம் கூட வந்து நம்ம பண்ணலாம். அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கீயர்ஸ் கூட வந்து இங்கே வருவாங்க. பட் இந்த ஸ்லெட்ஜிங் மாதிரி ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் ஆல்ரெடி காஷ்மீர்லேயே வந்து போயிருக்கோன்றதுனால இங்கே நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து செகண்ட் லெவல் வந்து போயிட்டோம். In teoria il minimo possiamo essere 6, però normalmente hai bisogno di almeno di 7-8 persone. Perché poi giochi il singolo e il doppio. செகண்ட் லெவல்லேருந்து நம்ம இறங்கிட்டு ஒரு 360 degree ரொட்டேட்டிங் கேபிள் கார் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த மவுண்ட் டிட்லிஸோட டாப் பாயிண்ட் வந்து ரீச் ஆக போகிறோம். அண்ட் இந்த ரொட்டேட்டிங் கேபிள் கார் தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவால்விங் கேபிள் கார். அண்ட் இது வந்து நம்ம 3000 meters அபோவ் சீ லெவலில் இருக்குது இந்த மவுண்ட் டிட்லிஸோட பீக் பாயிண்ட். ஸோ அந்த ரொட்டேட்டிங் கேபிள் கார்லேருந்து நம்ம இந்த வியூ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருந்தது.
நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து அந்த செகண்ட் லெவலோட வெயிட்டிங் ஏரியா. அண்ட் இங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த கேபிள் கார் யூஸ் பண்ணி அந்த டிட்லிஸோட பீக் பாயிண்ட் வந்து போக போகிறோம். அண்ட் இந்த ஒரு கேபிள் காரில் வந்து அரௌண்ட் 100 மெம்பர்ஸ் வந்து ஈஸியாக அகாமடேட் பண்ண முடியும். டாப் லெவல் ஆஃப் மவுண்ட் டிட்லிஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் இங்கே வந்து ஃபேமஸ் பாலிவுட் மூவியான தில்வாலே துல்ஹானியா லே ஜாயேங்கே மூவியோட ஷூட்டிங் வந்து இங்கே தான் வந்து எடுத்தாங்க. ஸோ அதோட மெமரியாக இங்கே வந்து ஒரு மூவி பேனரும் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு வாக் பண்ணி வந்தோன்னா நம்மளுக்கு இந்த ஐஸ் ஃப்ளையர் ஏரியா அண்ட் கிளிஃப் வாக்லாம் வந்து பார்க்க முடியும். ஒரு குட்டி ஸ்பேஸ்லேயே வந்து எல்லாமே இந்த ஸ்பாட்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்காது. அண்ட் அங்கே நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து ஸ்னோலே வந்து விளையாடிட்டுலாம் இருந்தோம். மவுண்ட் டிட்லிஸ்லே கிளிஃப் வாக் ஆக்டிவிட்டி வந்து ஒன்று இருந்தது. அண்ட் இதுதான் வந்து யூரோப்ஸ் ஹையஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். அண்ட் இது வந்து ரொம்ப பயமாக இருந்தது நடக்கிறதுக்கே. என்னால் வீடியோ கூட ஒழுங்காக எடுக்க முடியல. பிகாஸ் முன்னாடி யாராவது நடந்தால் கூட அந்த வைப்ரேஷனால் ஹோல் பிரிட்ஜே வந்து ரொம்ப ஷேக் ஆச்சு. ஸோ ரொம்பவே பயமாக இருந்தது. பட் ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. அண்ட் அங்கேருந்து எங்கே சுற்றி பார்த்தாலுமே நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்னோ கேப் மவுண்டெயின்ஸ் மட்டும்தான் தெரியும். அண்ட் இவ்வளோ ஹைட்டில் வேற இருக்கோன்றதுனால ரொம்ப அட்வென்ச்சரஸாவே இருந்துச்சு அந்த கிளிஃப் வாக். கண்டிப்பா இது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ஆக்சுவலி மவுண்ட் டிட்லிஸ்லேயே ஒரு ஒரு பில்டிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த பில்டிங்கில் டோட்டலாக 5 ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு. ஒரு ஒரு ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், அப்புறம் இந்த ஐஸ் கேவ்னு ஒன்று இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக நம்ம பார்ப்போம்ல நம்ம மால்ஸ்லாம் ஒரு சில ஐஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இது. பட் ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருந்தது. ஸோ அங்கே இருக்க பில்டிங்ஸில் போயிட்டு கூட நம்ம வார்ம் ஆகிக்கலாம் வெளியில், பிகாஸ் டெம்பரேச்சர் ரொம்ப வந்து லோவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த டிட்லிஸ் வந்து கண்டிப்பாக ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இப்போ தான் தெரியுது இது ஏன் வந்து சுவிட்சர்லாண்டோட ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நாங்கள் முடிச்சுட்டு கீழே வந்து அகெயின் சேம் நம்ம கேபிள் கார்லேயே வந்து நம்ம பேஸ் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ எங்களோட 1 day வந்து இந்த சுவிட்சர்லாண்டில் நாங்கள் இப்படி தான் வந்து ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே போகணுன்றதுக்கு ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.